Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நித்தியம் டிவியின் மூலமாய் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என்னுடைய பெயர் சிஸ்டர் ஜபா டேவிட். நான் தாம்பரம் பகுதியில் முழு நேர ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். நித்தியம் டிவியின் மூலமாய் தினம் ஒரு கேள்வி நிகழ்ச்சியின் மூலமாய் நானும் என் குடும்பமும் என் ஊழியங்களும் மிக பிரயோஜனமாய் அடைந்திருக்கிறது. நிச்சயமாய் இது எனக்கு எப்படி விவரிப்பது என்பது சொல்ல தெரியல. ஆனால் நிச்சயமாய் கர்த்தருடைய வசனம் நம்மளுடைய ஆவியை உயிர்ப்பிக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர்கள், இதை அந்த கேள்வி கேட்குறவங்க, அவங்க எல்லாம் பாக்கியவான்கள். நிச்சயமாக இதை வந்து எல்லாராலையும் இதை செய்ய முடியாது. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஊழியம். கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு இது எப்படி பிரயோஜனமாய் இருந்தது, நிச்சயமாய் இந்த டெய்லி 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 இதை படிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தார். ஒரு 3 அதிகாரம் ஒரு 5 அதிகாரம் நம்ம வீட்டில் இருந்தோம்னா அதை அப்படியே ஒரு ரஷ் பண்ணி படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதை தெளிவாக ஞானமாக தெளிவாக அதை படிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்கிறார். இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் ஒரு என்தூசியாசமாக இருக்குது. நிச்சயமாய் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஒரு புதிய பலனாய் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த நிகழ்ச்சி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. நான் மற்றவர்களுக்கும் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மற்றவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு 2 பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த நாள் காலையில் ஆகும் பொழுது என்ன க்வெஸ்டின் கேட்பாங்க, க்வெஸ்டின் எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்குமா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற அந்த தாட் டெய்லி டெய்லி அந்த ரொட்டீன் வந்துடும். இதை நம்ம டெய்லி டெய்லி இதுக்குள்ளே வரும்பொழுது நம்ம வேதத்தையே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேதாகமத்தை பாதி சங்கீதம் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ அதை ஆண்டவர் நிறைய காரியத்தை நிறைய வெளிப்பாடு அதை படிக்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கா, இந்த அதிகாரத்தில் இப்படிப்பட்ட காரியம் இருக்குதா, துன்மார்க்கனை பற்றி இப்படிலாம் வேதம் சொல்லுகிறதா, நிறைய ஆன்சர்ஸ் வந்து ஒவ்வொரு கேள்வியும் படிக்கும் பொழுது ஒரு புது புது நிறைய ஆன்சர் படிக்கும் பொழுது நான் நிறைய மெசேஜ் அதுலேருந்து எடுத்திருக்கிறேன். ஸோ ஆண்டவர் அப்படியெல்லாம் இந்த நித்தியம் டிவி இந்த தினம் ஒரு கேள்வியின் மூலமாக என்னுடைய லைஃப் என்னுடைய வாழ்க்கைக்கு அது மிக பிரயோஜனமாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இது எப்படி சொல்கிறதுனா இதை வந்து தொகுத்து வழங்குகிற பாஸ்டராக இருந்தாலும் சரி சிஸ்டராக இருந்தாலும் சரி நிச்சயமாய் இது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குது சிஸ்டர். ஸோ இதை வந்து நாங்கள் 100% இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். 100% இது எங்களுடைய லைஃப்க்கு பிரயோஜனமாக இருக்குது, ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்குது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குது. நம்ம பைபிளை அப்படியே ஒரு அப்படியே ரஷ் பண்ணி படிக்கிறதுக்கு பதிலாக இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5-5 அதிகாரம் ஒரு 3 அதிகாரம் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா மறுபடியும் இப்போ ஒரு 150 அதிகாரம் இருக்குது எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. யாருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியல. ஆனால் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பாராக. இந்த 1000வது நாளை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டிருக்கிறார். கிருபையின் மேல் கிருபை பெற்று இன்னும் அநேகருடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாய் ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாய் மாறுவதற்காக நிச்சயமாய் இவர்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வணங்குவதற்காகவும் நாம் ஜெபிக்கலாம், ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. ப்ரைஸ் தி லார்ட்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் கர்த்தர் ஒரு சாட்சியாய் வைத்ததற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த தினம் ஒரு கேள்வி மூலமா நான் அநேக காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு நாள் கேள்விகளையும் வேத வசனத்தையும் தேடி படிக்கும்பொழுது கர்த்தர் எனக்குள்ளா இடைப்படுகிறார். இன்னைக்கு கூட அந்த வசனத்தை தேடி படிக்கும்பொழுது 15-20 உள்ள அதிகாரத்தை நான் தேடி 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 படித்தேன். அப்ப எனக்குள்ள அப்படியே நீர்த்தாரைகள் ஓடினது. முழந்தால் படியிட்டு கர்த்தருக்கு முன்பாக நான் என்னையே ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நான் அந்த வசனத்தை படித்தேன். நான் சாதாரணமா படித்து தேடல அந்த கொஸ்டினை. சோ ஒவ்வொரு முறை படிக்கும்பொழுதும் ஆண்டவர் என்னோடு பேசுறாரு, இடைப்படுறாரு. அதை நான் நல்லா உணர்றேன். சிஸ்டர் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்னை ஊக்குவிப்பாங்க. சிஸ்டர் ஆன்சர் அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் வந்து உண்மையிலே கர்த்தர் வந்து அதிகமா என்னை நேசிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். சோ நித்தியம் டிவி வழங்கும் இந்த தினம் ஒரு கேள்விக்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை எடுக்கிறேன். அதே போல இதுல பங்கு பெற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கூடி கூடியே ஆசீர்வதிக்கணும். நடத்துகிறவர்களே ஆசீர்வதிக்கணும். உற்சாகப்படுத்துகிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சோ கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். தினம் இந்த கேள்வியை நான் தொடர்ந்து செய்யவும் படிக்கவும் தேவன் என்னை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்தவும். இந்த வசனம் இல்லாத மற்ற வசனங்களை தேடி தேடி படிக்கும் பொழுதுதான் அந்த ஆசையே வருது. சில நேரம் மறந்து மறந்து நான் கேட்ட கேள்வியை விட்டுட்டு தேடினே போய் அந்த வசனத்துல அப்படியே மூழ்கிடுவேன். சோ அதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆனந்தமா இருக்கிறது. சோ இது எல்லாமே கர்த்தர் என்னோட பேசுறாருன்றதுக்கான ஒரு நல்ல சாட்சியா நான் நினைக்கிறேன். சோ உங்களுக்கும் அது மாதிரி பேசுவாருன்னு நான் நம்புறேன். சோ ஸ்தோத்திரம், நன்றி, வணக்கம். 1000 நாள் கொண்டாடும் நித்திய டிவிக்கு நித்தியம் டிவிக்கு கோடான கோடி நன்றி. நித்தியம் டிவியில தினம் ஒரு கேள்வி வருது, நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தேவனுடைய வசனத்தை எல்லாம் அறிஞ்சிக்குவீங்க. அதனுடைய என்னென்ன தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் இது எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மகள் சொன்னாங்க. அந்த எனக்கு அந்த நித்தியம் டிவி எனக்கு தினம் ஒரு கேள்வியை சொன்னதுக்காக அந்த சகோதரிக்கு நன்றி. நித்தியம் டிவிக்கு கோடான கோடி நன்றி. நான் அந்த தினம் ஒரு கேள்வி நான் தினம் சொல்கிறதுனால எனக்கு வந்து பைபிளில் எல்லா வசனத்தையும் நான் பார்க்குறேன் படிக்கிறேன். இல்லைன்னா நான் அந்த பைபிளையே நான் எடுக்கிறது எனக்கு அவ்வளவும் எனக்கு தெரியல. அந்த வசனத்தை ஒவ்வொரு வசனத்தையும் நான் வந்து வாசித்து வாசித்து அதனுடைய பொருள் தேவனுடைய அதிசயங்களும் அற்புதங்களையும் நான் வந்து வாசித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஐ எம் சிஸ்டர் வைக்கியம் ஃப்ரம் நாசரேத். பை காட்ஸ் கிரேஸ் நான் பிரதர் மோகன் பாலன் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்தேன். நான் உங்களோடு இணைந்து கேள்விக்கு பதில் எழுதிய போது யோபுவிலிருந்து கேள்விகள் வந்து கொண்டிருந்தன. அடிஷ்னலாக வேத பகுதி வாசிக்கு வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன். சில கேள்விகளுக்கு மிகவும் கருத்தாய் திரும்ப திரும்ப வேத வாக்கிய வசனங்களை வாசிக்கும் சிலாக்கியம் இந்த திட்டத்தின் கிடைத்தது. இன்று 1000வது கொஸ்டின் நித்தியம் டிவியின் இந்த முயற்சி கர்த்தர் வெகுவாய் ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. காலையில் எழுந்தவுடன் 6 மணிக்கு மேல் இந்த கேள்விகளை பார்த்து திரும்ப வேதத்தை கையில் எடுத்து இந்த நிகழ்ச்சியை மூலம் கிடைத்த மாபெரும் சிலாக்கியம். மே காட் பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ பார்ட்டிசிபேட் இன் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் த பீப்புள் ஹூ டூ கிரேட் திங்ஸ் அண்ட் இன்வால்வ் அண்ட் ஒர்க் இன் த நித்தியம் டிவி சேனல் வில் பி பிளஸ்ட் பை த லார்டு. ஒருமுறை பெரிய அதிசயங்களை செய்கிறேன். தேவாதி தேவனுக்கு நான் ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் செலுத்தி கொடுப்பேன். இப்போது கூட நித்தியம் டிவியில் வந்து நடத்துகிற அந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்க்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய தடவை நான் சங்கீதத்தை படிச்சிருக்கேன், ஆனாலும் இப்போ க்வெஸ்சன் ஆன்சராக படிக்கும்பொழுது அனுதினமும் ஒரு புது புது அர்த்தங்களை நான் புரிந்து கொள்கிறேன். இது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ உபயோகமாக இருக்குதுன்றதை என்னுடைய அனுபவபூர்வமாக நான் வந்து சாட்சியாக பார்க்குறேன். தேவன் தாமே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ப்ரைஸ் லார்ட். நிதியம் டிவியோட டெய்லி ஒன் க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு என்னோட பைபிள் நாலேஜில் நான் க்ரோ பாடுறதுக்கு ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், கடவுளுடைய வசனத்தின்படி அவனை காத்துக்கொள்ளுகிறதுனால் தானே காத்துக்கொள்வதற்கு ஒரு சிறந்த கேடயமாக ஒரு சிறந்த அரணாக டெய்லி ஒன் க்வெஸ்சன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.